திருவாரூர் மன்னார்குடியில் நடைபெற்ற இந்துக்கள் உரிமை மீட்பு பிரச்சார பயணத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்டார். பின் பேசிய அவர், கோயில் சொத்துக்களை பாதுகாக்க தனி வாரியம் வேண்டும் என்றார். எவ்வளோ ஆக்கிரமிப்பில் இருக்குது கோயில் இடங்கள், அப்படி நாங்கள் தகவல் சொல்கிறோம், நீங்கள் அதெல்லாம் எடுங்கன்னு சொல்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான பதில் இல்லை. சேகர் பாபு வரட்டும், எங்களை கூப்பிடட்டும், நாங்கள் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் எடுக்கட்டும். தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அந்த வழக்கு அது கோர்ட்டில் நடக்குது. இந்த அரசாங்கம் வந்து இதை கோயிலை விட்டு வெளியேறணும் அப்படி சொல்லி ஒரு வழக்கு நடக்குது. இதுமுடைய நீண்ட காலமாக இது தனி வாரியம் அமைக்கணும், ரெட்டை நீதிபதிகள் நல்லா அதிகாரிகள்லாம் போட்டு ஒரு குழு அமைச்சு, எப்படி வக்குவாரியம் இருக்குதோ அது மாதிரி இதுக்கு ஒரு வாரியம் அமைத்து தனியார்கிட்ட விட்டோன்னா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம்.